ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெட் ஆம்லெட். இப்படி ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பிரெட் ஆம்லெட் பண்ணுறதுக்கு 3 பிரெட்டு 2 முட்டை வெங்காயம் தக்காளி தேவை. ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தையும் தக்காளியத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிடலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் சால்ட், 2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதும் அதில் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். சீக்கிரம் வந்து வெங்காயம் வந்து வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஆனியன் வந்து நல்லா குக் ஆகிட்டு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். நமக்கு தக்காளி வந்து நல்லா குக் ஆகணும். இப்போ பார்த்தா தெரியும் தக்காளி குக் ஆகிட்டு. இந்த டைமில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எக்கு சேர்த்துக்கலாம். எக்கு சேர்த்ததுக்கப்புறம் அந்த எக்கவும் மசாலாவும் நல்லா படும்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இந்த மாதிரி எக்கை நல்லா செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எக்கு வந்து மசாலாஸோட நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு. இந்த டைமில் நம்ம பிரெட் வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு வந்து 1 சைடு டிப் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுடலாம். அதே மாதிரி நம்ம இந்த 2 பிரெட்டையுமே போட்டுடலாம். இப்போ பிரெட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா கொஞ்சம் வேகும். இப்போ வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட் போட்டு இதை நம்ம மூடிடலாம். ஒரு பிளேட் போட்டு மூடினதுக்கப்புறம் இந்த பேனையே நம்ம வந்து அப்படியே திருப்பிடலாம். அப்போ தான் வந்து நமக்கு வந்து பிரெட் ஆம்லெட் வந்து கட் ஆகாமல் நல்லா நீட்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பிரெட் ஆம்லெட் வந்து கரண்டி வச்சு எடுத்தோம்னா பிரெட் ஆம்லெட் வந்து பிஞ்சிடும். இப்போ அகெயின் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம அந்த பிரெட் ஆம்லெட் எடுத்தோம் இல்லையா பிளேட்டில், அதை வந்து திரும்ப பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்து கீழே உள்ள பிரெட்டை வந்து நல்லா குக் ஆகணும். அது வர நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே உள்ள பிரெட்டை வந்து குக் ஆகிட்டு. இப்போ திரும்ப நம்ம இது மேலே ஒரு பிளேட் மூடிட்டு அப்படியே நம்ம பேனை வந்து திருப்பிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரெட் ஆம்லெட் வந்து உடையாமல் நல்லா ரெடி ஆகிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா சுவையான பிரெட் ஆம்லெட் வந்து ரெடி ஆகிட்டு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.